அம்மா வணக்கம். இப்போ இறந்தவர்களுடைய படத்தை வீட்டில் மாட்டுறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எந்த திசையில மாட்டலாம், எங்க மாட்டலாம், எங்க மாட்டக்கூடாது, அவருக்கு என்ன நெய்வேத்தியம் வந்து வைக்கலாம்? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மா ஞான ரெகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. இப்போ நீங்கள் நல்ல அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. செத்து போனவங்களை எந்த திசையில், சில பேர் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வைக்கக்கூடாது, வடதிக்கு பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் அதுவும் சொல்லுவாங்க, அகால மரணம் அடைஞ்சிட்டார், அவரை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒரு 100 ரூபா தாள் இல்லாதவங்க இல்லை, ஒரு 500 ரூபா தாள், 2 ரூபா இல்லாமல் வாழ்க்கை வாழவே முடியாது. எல்லாருக்கிட்டே ஒரு சிறு குழந்தைக்கிட்ட கூட 1 ரூபா இருக்குது. அந்த 1 ரூபாயில் யார் இருக்கா நீங்களே சொல்லுங்கள். யார்ப்பா இருக்கா தம்பி அந்த 1 ரூபா நோட்டில்? யார் இருக்கா? காந்தி இருக்கார். காந்தி எப்படி இறந்தார்? ஷூட் பண்ணி இறந்தார். அவர் அகால மரணம் தானே, அவர் நல்ல மரணம் அடைஞ்சார் இல்லை? அப்படி அகால மரணம் அடைந்த அவர் காந்தி போட்டாவை 24 மணி நேரமும் நம்ம பையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிழக்கு முகம் வச்சு பூஜை பண்ணி, லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணி அவரை கும்புறோம், சாமி படத்துக்கிட்ட வைக்கிறோம், அப்போ அவரை வந்து வைக்கிறோம். ஆனால் நம்ம கூடையே இருந்து நமக்காக நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்த ஒருத்தரை நம்ம வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு, உங்களை இந்த திசையில் தான் வைக்கணும்னு சொல்லி தூக்கி எறிகிறோம், அது எந்த விதத்தில் நியாயம்? என்னை பொறுத்த வரையும் கிழக்கு முகம் வைக்கலாம், வடக்கு வைக்கலாம், தெற்கு வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சு நான் உட்கார்ந்த இடத்த 4 பக்கமும் வச்சு நான் கும்பிடுவேன். ஏன்னா காற்றுக்கு எந்த திசை இல்லையோ, காற்று வந்து வடக்கு பார்த்து வீசு, தெற்கு பார்த்து வீசு, கிழக்கு பார்த்து வீசு, மேற்கு பார்த்து வீசுன்னு சொல்ல முடியுமா? காற்றுக்கு எந்த திசையும் கிடையாது இல்லையா? காற்றுக்கு எல்லா இடமும் ஒரு இடம் தான். அதே மாதிரி ஆன்மாக்களுக்கு எல்லா இடமும் அதுக்கு சரணாகதி, சாமிக்கிட்ட வச்சே கும்பிடலாம் தாராளமாக. ஆனால் நான் வந்து அப்படித்தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மகாசிவராத்திரிக்கு வந்தவங்க எல்லாருமே நான் சமைச்ச சாப்பாடு, நான் போட்ட எல்லாமே சாப்பிடாமே போயிட்டாங்க. ஏன்னா நான் ஆன்மாக்களை வச்சு கும்புறேன்னா அவங்களுக்கு படையல் போடுற சாப்பாடை நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக அந்த படங்களை பூரா எடுத்து தனியாக ஒரு இவங்களுக்குன்னு ஒரு இடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன். அதை கட்டி அவங்களுக்குன்னு வர்ற எல்லா ஆன்மாக்கள், உங்களுக்கு வேண்டானுங்கிற படத்தை, வேண்டானுங்கிற ஆன்மாக்களை, உங்களுக்கு வேண்டானுங்கிற உறவு, இறந்து போன அந்த தெய்வங்களை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு ஏ ஆயில் உள்ள வரை விளக்கு ஏற்றுவேன். அது இல்லாமல் அந்த ஆத்மஜோதி லிங்கேஸ்வர் வந்து ஜீவசமாதி, அது நான் கடைசியில் போய் இருக்கக்கூடிய இடத்த பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஏன் அது நானுங்கிற ஆணவம் அகங்காரம் இல்லை, இந்த உடலை கொண்டு இந்த ஆத்மா செயல்படுத்தி கொண்டு இருக்கே, அந்த ஆத்மாவை பிரியும்போது இந்த உடலுக்கு நன்றி கடனா நான் என்ன எங்கேயாவது குப்பையில் தூக்கி போட முடியுமா இந்த உடலை? அந்த உடலுக்கு நான் நன்றி செலுத்துறதுக்கு இப்போவே நான் வந்து ஜீவசமாதி செய்து வைத்திருக்கேன். அதில் தான் என்னுடைய உடலை கொண்டு போய் ஐக்கியமாவேன். அது மாத்திரம் நான் கிழக்கு மேற்கு பார்த்து தான் ஜீவசமாதியாவேன். ஏன்னா நான் மறுஜென்மம் பிறக்கக்கூடாது, இறந்த பிறவும் என்னுடைய ஆத்மா மக்களுக்காகவே சேவை செய்யணும்னு கடுமையான விரதத்துலேயும் தவத்துலேயும் இருக்கேன். இதுதான் உண்மை. நீங்கள் தெரியணும் தெரியலேங்கிறதுக்குள்ள ஒரு பிள்ளையாவது, 10 பிள்ளையில் ஒரு பிள்ளையாவது என்னை தேடி வருங்கள, அந்த துன்பத்தை போக்குற தாயாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். ஜெய் சீராம், அரஹர மகாதேவ்.